அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு பிரிமியம் மீடியா நேயர்களுடைய சில வித்தியாசமான சில புரிந்து கொள்ள, அதாவது கொஞ்சம் ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்க கொஞ்சம் ஒரு வித்தியாசமான சந்தேகங்களை கேட்டவர்களுடையதை பார்க்கலாம். சந்தோஷ், ஹோரோஸ்கோப் ஆஃப் கரப்ஷன் பாட்ஸன் பிரிமியம் வீடியோ 135. சந்தோஷ் என்ன கேட்குறீங்க? ஐயா வணக்கம், பணிவுடன் சில விளக்கங்களை வேண்டுகிறேன். வேத ஜோதிடம் பூமியை மையமாக வைத்து செயல்பட்டது என புரிந்து கொள்ளலாம். சரி, ஒளி தத்துவமும் அதன் மையப்புள்ளியும் அப்படியே, எனவேதான் ஒரே ஜாதகத்தை கொண்ட. சந்தோஷ், ஒரு 5 கேள்வி கேட்டிருக்கிறீங்க, சரியா? அந்த 5 கேள்வியில் அப்படியே ஒரு 2-3 கேள்விக்கான ஒரு அமைப்பை சொல்லிடுறேன். வேதிக் அஸ்ட்ராலஜி பூமியை மச்சம் மையமாக வச்சு சொல்லப்பட்டதுன்னு சொல்கிறீங்க. ஒளி தத்துவமும் மையப்புள்ளியும் அப்படி தான். ஒரே ஜாதகத்தை கொண்ட இரண்டு குழந்தைகளும் விவர நிலையில் இருக்கு, கரெக்ட் தான். கோட்சாரத்தில் இது பொருந்துமான்னு கேட்குறீங்க. கோட்சாரம் எல்லாமே காமன் தான், நீங்கள் தான் ஒரு பேசிக்காக புரிஞ்சிக்காமல் தான் அதை கேள்வி கேட்குறீங்க. அதாவது கோட்சாரமாக இருக்கட்டும், பிறந்த ஜாதகமாக இருக்கட்டும், பிறந்த ஜாதகம் அப்படிங்கிறதே வந்து பிறந்தபோது இருந்த கோட்சார நிலை தான். பேசிக்கே கோட்சாரம் தான், கிரகங்களின் இயக்கம். கோட்சாரம் கிரகங்களின் இயக்கம், கிரகங்களின் மூலம், கிரகங்களின் வழி அப்படின்னு சொல்லலாம். ஒரே ஜாதகத்தை கொண்ட ரெண்டு இதுவே மையப்புள்ளி எல்லாம் கரெக்டு தான், ஆனால் கோட்சாரத்துக்கு இது பொருந்துமா அப்படின்னு சொன்னால், கோட்சாரத்திலேருந்து தானே பிறந்த ஜாதகம் வருது. கோட்சாரத்தில் இன்றைக்கு கேள்வியை தப்பாக கேட்குறீங்க. பூமியை மையமாக வச்சு ஒளி தத்துவமும் மையப்புள்ளியும் கரெக்டு நான் சொல்லிட்டேன். அதை நீங்கள் நீங்கள் எதை மீன் பண்ணுறீங்கன்னா, ஜெயலலிதா பிறந்த இடத்தில் அந்த இடத்தில் ஒளி மையப்புள்ளி விழுந்ததுனால அவர் மகாராணியானார். கீழே ஒரு 3வது கேள்வி அதை பற்றி தான் கேட்டிருக்கிறீங்க. ஜெயலலிதா பிறந்த இடத்தில் அன்று அவர்தான் பிறந்தார், அதனால் மைசூரில் பிறந்தவர் மகாராணி ஆனார்னு சொன்னேன். அதை நீங்கள் கேட்குறீங்க. பிறந்த ஜாதகத்துக்கு அது கரெக்டு, கோட்சாரத்துக்கும் பொருந்துமா? கேள்வியை புரிஞ்சுக்கல சந்தோஷ், நீங்கள் இப்போ கேள்வியை புரிஞ்சிக்காமல் ஜோதிடத்தை வேற ஒரு கோணத்தில் புரிஞ்சுக்கிட்டு கேட்குறீங்க. நீங்கள் கேட்குற கேள்வியே அடிப்படை இல்லாதது. எப்படின்னா, கோட்சாரம் பிறந்த ஜாதகம் என்பது நீங்கள் பிறந்தபோது இருந்த கோட்சார நிலை. அப்போ அந்த கோட்சார நிலையிலேயே மையப்புள்ளியை வச்சுத்தானே நம்ம கணக்கெடுக்கிறோம். அதாவது ஜெயலலிதா பிறந்த அன்று மைசூரில் அந்த மகம், நட்சத்திரம், நிலவு, சூரியன் இவற்றின் மையப்புள்ளி ஜெயலலிதா பிறந்த இடத்தில் இருந்தது, அதனால் மைசூரில் பிறந்த ஜெயலலிதா மகாராணி ஆனார்னு முடித்தேன். இது ஒரு வீடியோவில் பேசணும்னா எழுதணும்னு ஞாபகம் இல்லை. அது அன்றைய கோட்சார நிலைதானே. ஜெயலலிதா பிறந்தபோது, ஜெயலலிதா பிறந்ததற்கு பிறகுதானே, ஒரு குழந்தை பிறந்ததற்கு பிறகுதானே ஜாதகம் உருவாகிறது. அதுக்கு ஜாதகம் உருவாகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த கோட்சாரம் தானே. புரியல உங்களுக்கு? புரிஞ்ச கொஞ்சம் அப்படியே அனலைஸ் பண்ணி பாருங்க. இந்த மையப்புள்ளி ஒளிமையப்புள்ளி தத்துவம் கோட்சாரத்துக்கும் பொருந்துமான்னு கேட்குறீங்க. உண்மையில் உங்களது பிறந்த ஜாதகம் என்பது நீங்கள் பிறந்தபோது இருந்த கோட்சார நிலை அப்படிங்கிறதுனால, கோட்சார நிலையில் மையப்புள்ளியை வைத்துத்தான் அந்த குழந்தை பிறக்குது. ஒரு குழந்தை பிறந்ததற்கு பிறகுதான் அது ஜாதகமாகிறது. குழந்தை பிறக்கிற வரைக்கும் அன்னைக்கு அது கோட்சாரம் தான். குழந்தை பிறந்ததுலேருந்து அதை ஃப்ரீஸ் பண்ணுறோம். அப்படியே கிரகங்கள் இந்த நிலையில் இருந்தது, அந்த அந்த ஃப்ரீஸ் பண்ணப்பட்ட ஒரு ஒரு வீடியோ போய்கிட்டே இருக்கு. குழந்தைகள் பிறந்து கொண்டே இருக்கிறார்கள், அது வீடியோ. கிரகங்கள் இயங்கிக் கொண்டே இருக்கின்றன, கிரகங்கள் இயங்கிக் கொண்டே இருக்கிறது ஒரு வீடியோ, சென்று கொண்டே இருக்கின்ற ஒரு வீடியோ மாதிரி. அந்த வீடியோ ஒரு செகண்டில் நிறுத்தி ஃப்ரீஸ் பண்ணுறோம், அந்த செகண்டில் ஒரு குழந்தை பிறக்குது, அதற்கப்புறமும் வீடியோ மூவ் ஆகிட்டே இருக்கு. அந்த செகண்டில் ஃப்ரீஸ் பண்ணப்பட்ட அப்பத்தி கோட்சார நிலை தான் அந்த குழந்தைக்கின் பிறந்த ஜாதகம். அப்போ அந்த கோட்சார மையப்புள்ளியே கோட்சாரத்தை வச்சு தானே வருது, ஒளி மையப்புள்ளியே கோட்சாரத்தை வச்சு தானே வருது. எத்தனை பேருக்கு புரியுதோ தெரியல, பரவாயில்ல. இவ்வளோதான் சொன்னாலும் நிறைய வந்து உங்களுக்கு புரியணும், ஏறணும், அனுபவம் ஏற ஏறத்தான். அதனால கோட்சார நிலையில் இது பொருந்துமா? கோட்சார நிலை தான். மனிதன் இருக்கும் இடத்தை பொறுத்து, இன்னொரு கேள்வி கேட்குறீங்க, மனிதன் இருக்கும் இடத்தை பொறுத்து ஏழரச்சனை ஒளித்துவம் மற்றும் பாவத்துவம் வேறு விடுமா? ஆமாம். ரெண்டாவது இந்த ஒரு கேள்வி எடுத்துக்கலாம், மனுஷன் இருக்கிற இடத்த வச்சு ஏழரச்சனை மாறுமா? உண்மை, ஏழரச்சனை மாறும்.
தட்ப வெப்ப நிலையை பொறுத்து தான் வேதிக் அஸ்ட்ராலஜி. இதையும் நான் ஒரு வீடியோக்குள்ள சொல்லியிருக்கிறேன். எப்படின்னு சொன்னால், இந்திய சூழலை பொறுத்து, ஒரு மகர ரேகைக்கும் கடக ரேகைக்கும் இடைப்பட்ட பகுதின்னு சொல்லிடுறோம் இல்லையா, நம்முடைய இந்திய பகுதி 23 டிகிரி, அந்த மகர ரேகை கடக ரேகை பூமத்திய ரேகையை ஒட்டி முன்பின்னாக இருக்கின்ற இந்திய பகுதியில், இந்தியாவில் வெயில் அடிக்கும் போது எங்கெல்லாம் உலகத்தில் வெயில் அடிக்குதோ அதுக்கெல்லாம் வேதிக் அஸ்ட்ராலஜி பொருந்தும். இந்தியாவில் மழை பெய்யும் போது எங்கெல்லாம் மழை பெய்தோ, ஏன்னா இந்திய ஜோதி வேத ஜோதிடம் இந்தியர்களுக்கானது. ஐப்பசி மாதம் மழை பொழிகின்ற இடத்திற்கும் சித்திரை மாதம் வெயில் கொளுத்துகின்ற இடத்திற்குமானது. அதனால தான் வந்து சித்திரை மாதம் உச்சம்னு சொல்கிறோம். உலகம் முழுக்க இந்த அமைப்பு பொருந்தாது. வட துருவத்தில் வடக்கு மேலேயே இருக்கின்ற ஒருவருக்கும் தென் துருவத்தின் கீழேயே இருக்கின்ற ஒருவருக்கும் இந்திய வேத ஜோதிடம் பொருந்துறது இல்லைன்றதை நான் கவனிச்சிருக்கிறேன் சில நிலைகளில். இது கொஞ்சம் கன்ஃபியூஸானதான், நம்ம ஒன்றும் ஞானி கிடையாது. அனுபவத்தின் அடிப்படையில் தான் நம்ம அந்த பதில்களை சொல்கிறோம். அனுபவத்தின் அடிப்படையில் தான் உணர்றோம். நான் சில விஷயங்களை உணர்கிறேன் சந்தோஷ், நீங்கள் சில விஷயங்களை உணரலை. ஆக இந்த அமைப்பில் இந்திய வேத ஜோதிடம் இந்தியாவின் தட்ப வெப்பநிலை உலகம் முழுக்க அப்படியே ஒரு வட்டம் போட்டுக்கோங்க, குளோப் எடுத்துக்கோங்க, ஒரு உலக உருண்டை எடுத்துக்கோங்க. அந்த உலக உருண்டையை எடுத்துக்கொண்டு இந்திய வரைபடத்தில் இருக்கின்றதை சுற்றி மேலேயும் கீழேயும் ஒரு ரவுண்டு போடுங்க. அந்த ரவுண்டுக்குள்ளே இருக்கின்ற அந்த பூமத்திய ரேகையை சுற்றிய மேல் கீழ் பகுதிகள் அனைத்திற்கும் அனைத்திலும் பிறந்தவர்கள் வந்து ஒரே மாதிரியான சீதோஷ்ண நிலையை கொண்டிருப்பார்கள் இல்லையா, அவர்களுக்கு இந்த இது பொருந்தும். அமெரிக்கா உடனே குளிரா நினைச்சிட வேண்டாம், நம்ம இந்தியா மாதிரியே வெயில் கொளுத்துற பகுதி அமெரிக்கால இருக்கு, அங்கே பிறந்தவருக்கு இது நிச்சயமாக பொருந்தும். ஆனால் வடக்கே செல்ல செல்ல குளிர் பிரதேசம், தெற்கே கீழே போக போக குளிர் பிரதேசத்தில் பொருந்தவங்களுக்கு பொருந்தாது. அதனால இருக்கும் இடத்தை பொறுத்து ஏழரைச்சனை அமைப்புகளும் மாறும். நம்முடைய ஞானிகள் நம்முடைய பார்வை தோற்றத்தின்படி நம்முடைய அமைப்பை வச்சு முக்கியமாக 23 டிகிரி அயனாம்ச அமைப்புகள், பூமி சாய்ந்திருக்கும் அமைப்புகளை வச்சு சில விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு உதாரணம் தான் அந்த சித்திரை மாதத்தில் சூரியன் உச்சம், ஐப்பசி மாதத்தில் இவர் சந்திர சூரியன் நீச்சம் அப்படிங்கிற நிலைமைகள் எல்லாமே. நம்முடைய இடத்திலிருந்து வானத்தில் இருக்கின்ற குருவை பார்ப்பதற்கும் தென் துருவம் வட துருவத்திலிருந்து வானத்தில் இருக்கின்ற குருவை பார்ப்பதற்கும் சில வித்தியாசங்கள் இருக்கின்றன. ஆக எல்லாமே வந்து இந்த பூமியோடைய அமைப்பை பொறுத்து தான். மேற்கே இது கிழக்கு மேற்கு என்பதை விட வடக்கு தெற்கில் பிறந்தவருக்கு மாறும். யோசிச்சு பார்த்துக்கோங்க. சரி ஐயா வணக்கம், உங்களுடைய கேள்விதான் சந்தோஷ். பூமியை மையப்படுத்தி சொல்லப்பட்ட ஜோதிடம் விண்ணில் இருக்கும் விஞ்ஞானிகளுக்கும் செயல்படுமா? அப்போது பலன்கள் கணிப்பது எப்படி? நல்ல கேள்விதான் ஐயா வணக்கம். பூமியை மையப்படுத்தி சொல்லப்பட்ட ஜோதிடம் விண்ணில் இருக்கும் விஞ்ஞானிகளுக்கும் செயல்படுமா? அப்போது பலன்கள் கணிப்பது எப்படி? கண்டுபிடிங்களே, நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். ஒன்றை மட்டும் சொல்லிவிடுகிறேன், தேவைகள் ஏற்படும் போது தான் விதிகளும் விளக்கங்களும் கண்டுபிடிக்கப்படும். தேவைகள் ஏற்படும் போது தான். நல்லா புரிஞ்சுக்கங்க சந்தோஷ். ஆர்வத்தின் அடிப்படையில் ஒரு கேள்வியை கேட்பதற்கும், இதுக்காகவே இந்த கேள்வியை விளக்கிறதுக்காக எடுத்தேன், ஆர்வத்தின் அடிப்படையில் ஒரு கேள்வியை கேட்பதற்கும் உண்மையாகவே ஒரு சமூக பொது கருத்தாக ஒரு கேள்வியை கேட்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. சென்ற முறை வீடியோவில் பாருங்களேன், ஒரு ஆணுக்கு வயிற்றில் கருப்பு பை இருக்கின்ற நிலைமைக்கு சொன்ன இதே இதுதான். இது எல்லோரும் விண்ணிற்கு போகும் சூழல் வரும்போது அதற்கான விதி கண்டுபிடிக்கப்படும். இன்றைக்கு யாரோ ஒருவர் ரெண்டு பேர் போகிறதுக்கு விதி கண்டுபிடிக்கப்படாது. உண்மையிலேயே மனித வாழ்க்கை எல்லா விஞ்ஞான கண்டுபிடிப்புகளும் எதுக்குங்க வந்தது? இது வந்து ஜோதிடத்திற்கு அப்பாற்பட்ட பதில் தான். எல்லா விஞ்ஞான உண்மைகளும் எதற்காக வந்தது? மனித சமூகத்திற்கு நன்மை செய்வதற்காக வந்தது. கார் எதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது? மனுஷன் சீக்கிரம் போறதுக்கு. ட்ரெயின் இதற்காக கண்டுபிடிக்கப்பட்டது. அதை விட வேகமாக மனிதர்கள் அனைவரும் போவதற்கு, மனிதன் போவதற்கல்ல, மனிதர்கள் போவதற்கு, சமூகம் நகர்வதற்கு. விமானம் இதற்கு கண்டுபிடிக்கப்பட்டது, இன்னும் அதிகமாக எல்லோரும் போகிறதுக்கு. தேவைகள் ஏற்படும் போது தான், இதைத்தான் வந்து நம்முடைய ஞானிகள் முன்னரே தப்பி பிறந்தவர்கள்னு சொன்னேன். சூரியன் சுத்துது, சூரியன் ஒரே இடத்துல தான் இருக்கின்றதை நம்ம தானே முன்ன கண்டுபிடிச்சோம். கல்லியோ அவர் இவர்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களே, ஆரியபட்டர் அதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறாரு. அப்போ வந்து ஏன் அப்படின்னா, அன்றைக்கு அவர்கள் தப்பி பிறந்து விட்டார்கள். தேவைக்கு தேவையில்லாத போது, சூரியனை பற்றிய பிரக்ஞையோ சூரியனை பற்றிய ஞானமோ தேவையில்லாத போது, ஒட்டுமொத்த மனித சமூகமும் உழைப்பதற்கும் சாப்பிடுவதற்கும் அதனுடைய ஆதார தேவைகளை பற்றி அறிந்து கொண்டிருக்கும் பொழுது ஏற்கும் ஒரு தப்பி பிறந்த ஞானிகளாக இருந்ததுனால அவங்களுடைய புகழ் வெளியே வரல. சொல்வதற்கு கடை விரித்தேன் கொள்வார் இல்லை என்ற மாதிரி சொல்வதற்கு ஆள் இல்லை. கேட்பதற்கு ஒரு சமூகம் இருந்திருந்தால்தான்
கண்டுபிடிக்கப்பட்ட உண்மைகளும் பகிரப்படும் அப்படின்னு சொன்னேன். அதே அமைப்பை தான் இப்ப சொல்றேன். எல்லோரும் விண்ணுக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போது விதிகள் கண்டுபிடிக்கப்படும். எதற்காக ஜோதிடம் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு வந்துட்டாலே, விஞ்ஞான கண்டுபிடிப்புகளாக இருக்கட்டும் ஜோதிடமாக இருக்கட்டும், பெரும்பான்மை மக்களுக்கு தேவை ஏற்படும் போது தான் உண்மைகள் கண்டுபிடிக்கப்படும், விதிகள் கண்டுபிடிக்கப்படும். நீங்கள் இப்போ கேட்குறது வானத்தில் போகிறவங்களுக்கு ஜோசியம் வருமா? வானத்தில் யாரோ ஒருத்தர் தான் போகிறோம், ஒட்டுமொத்தமாக போயிருந்தால் ஒரு 100 பேருக்குள்ளே போயிருப்போம். இந்த உலக சமுதாயம் தோன்றி, மனித சமுதாயம் தோன்றி வானத்தில் வந்து இத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், கோடிக்கணக்கான பேர் இறந்திருக்கிறோம், பிறந்திருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர்களில் ஒரு 100 பேருக்குள்ளே 3 டிஜிட்டுக்குள்ளே தான் வானத்தில் விண்ணில் போனவர்கள் இருப்பார்கள், அதற்கு மேலே இருக்காது. இன்னும் குறிப்பிட்டு சொன்னால் 2 டிஜிட்டாக கூட இருக்கலாம், 2 டிஜிட்டுக்கு மேலே தாண்டி கூட இருக்க இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் மனித சமுதாயம் இன்றைக்கு தான் தனி மனித சமுதாய ஜாதகமே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பு வரை வந்து தனி மனித ஜாதகம் அரசர்களுக்கும் மிகப்பெரியவர்களுக்கும் தான் சொல்லப்பட்டு கொண்டிருந்தது. சமூகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஜாதகம் பார்க்குற வழக்கமே இப்போ தானே வந்திருக்கு. அதிலும் குறிப்பாக பெண்களுக்கெல்லாம் ஜாதகம் எழுதப்படவே இல்லை. என்னுடைய பாட்டிக்கும் உங்களுடைய பாட்டிக்கும் ஜாதகமே எழுதப்படலை. பெண்களுக்கு ஓட்டுரிமை இல்லாத காலமே சுதந்திரத்துக்கு பிறகுதான் பெண்களுக்கு ஓட்டுரிமை வந்தது. அதற்கு முன் பெண்கள் பெண்களாக மதிக்கப்படாத ஒரு காலகட்டம் இருந்தபோது பெண்களுக்கும் ஜாதகம் எழுதப்படவில்லை. ஆகவே எந்த ஒரு நிலையிலும் வந்து அப்படியே வந்து இது இருந்தால் தான், எது தேவை இருக்கும்போது தான் விதிகள் கண்டுபிடிக்கப்படும். நம்மளாக வந்து ஒன்றை சொல்லிடக்கூடாது. அதாவது இப்போ இதே வந்து நிச்சயமாக அவன் வீட்டுக்கு ஒருத்தர் விண்வெளிக்கு போகிறார், இப்போ வந்து வெளிநாட்டுக்கு போகிறார் வீட்டுக்கு ஒருத்தர், 8 மணி 2 மடங்கள் சுபத்துவ விதின்றதை ஒரு கிட்டத்தட்ட ஒரு நிறைய ஜாதகங்களை வந்து பார்த்தோம், ஆராய்ச்சி பண்ணோம். 8ஆம் பாவகம் 12ஆம் பாவகம், 12ஆம் பாவகம் பிரதேச வாசம்னு சொல்லப்படுகிறது. பிரதேச வாசம்னு சொன்னால் பிறநாட்டு வாழ்க்கை, வெளிநாட்டு அமைப்பை, குடியுரிமை, நிரந்தரமாக இருக்கும் அமைப்பு அனைத்துமே வந்து எதனால் சொல்லப்படுகிறது? 8ஆம் பாவகத்தால் சொல்லப்படுகிறது. அப்போ அந்த 8 12ஆம் இடத்தோட அதிபதிகள் என்ன ஏதுன்ட்டு எல்லாருடைய ஜாதகங்களும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100,000+ மேலே இருக்கின்ற ஜாதகங்களை பார்க்கும்போது இந்த விதி பிடிபட்டது, புரிந்தது. 8ஆம் வீடும் 12ஆம் வீடும் சுபத்துவமாக இருக்கும்போது, சரராசிகளுடைய தசைகள் அமைப்புகள் வரும்போது நமக்கு வந்து அவருக்கு வந்து வெளிநாட்டு தொடர்புகள் வருகின்றன அப்படிங்கிறத உணர்ந்து ஒரு விதியாக சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு ஒரு விதியாகவே சொல்லிட்டேன், இந்த விதினால் இது வந்து நடக்கும், வெளிநாட்டு பயணம் நடக்குன்ட்டு. அப்போ விண்வெளி பயணம், வீட்டுக்கு ஒருவர் விண்வெளி பயணம் வரும் பொழுது அவர்களுடைய ஜாதகங்களில் இருக்கின்ற கிரக அமைப்புகள் அத்தனையும் பார்க்கும் பொழுது நிச்சயமாக இந்த அமைப்பினால் இவருக்கு இது நடக்குது அப்படின்றத கண்டிப்பாக சொல்ல முடியும். அவ்வளோதான், புரியுதா உங்களுக்கு? அதனால் வந்து தேவைகள் இருக்கும்போது தான் வந்து விதிகள் வந்து அமையும்னே உண்மை. அப்போதைக்கு அதை கண்டுபிடிச்சா போகிறோம். தேவையில்லாமல் ஒரு ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கு நன்மை பயக்கக்கூடிய விஞ்ஞான கண்டுபிடிப்புகளாக இருக்கட்டும், ஜோதிட விதிகளாக இருக்கட்டும், அப்போ தான் கண்டுபிடிக்க முடியும். ஒரே ஒன்று பொதுவாக சொல்லலாம், புதன் தான் விண்வெளி. கல்பனா சாவ்லா வந்து அந்த இந்த அமைப்பில் இறந்துட்டாங்க இல்லையா, விபத்துல இறந்தாங்க. அவங்களுடைய ஜாதகங்கள் இந்த மாதிரி ஜாதகங்களை ஆராய்ச்சி பண்ணணும், தேவைப்பட்டதான் பண்ணுவோம். இப்போ வந்து ஒரு ஒட்டுமொத்தமாக இப்போ வந்து கொரோனாவில் பாதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாருடைய ஜாதகத்தையும் சேர்த்து அதை எப்படி இது எப்படின்னு பார்ப்போம். இதெல்லாம் வந்து இப்போதைக்கு ஒரு ஆர்வம், தனி மனித ஆர்வம் தானே உங்களுடைய ஆர்வம். ஒட்டுமொத்த சமூகத்தின் ஆர்வம் வரும்போது ஒரு ஜோதிட விதி நிச்சயமாக வரும். பொதுவாக விண்வெளியை குறிக்கக்கூடிய கிரகம் புதன், அதோடைய அமைப்பு எல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். இதுதான் நேர்மையான பதில், சரியா? ஐயா வணக்கம். அப்போ வந்து விண்ணில் இருக்கும் விஞ்ஞானிகளுக்கும் செயல்படுமா? செயல்படும், பூமியில் இருப்பதைப் போல செயல்படாது, அவ்வளோதான். சந்திரனுக்கு ஒருத்தர் போறார் அப்படின்னு சொன்னால் சந்திரனே வந்து அன்றைக்கு அவருடைய ஜாதகத்தில் எந்த நிலைமையில் இருந்திருக்கிறார் அப்படின்றது பார்க்கணும். ஆராய்ச்சிகள் இருக்கு, ஆனால் அது வந்து ஆரம்ப கட்டத்தில் தான். அதிகமாகும், செயல் அதிகமாகும் போது விதிகள் கண்டுபிடிக்கப்படும், சரியா? அடுத்து பூரண சந்திரன் ஒளி ஒருவரை மகாராணி ஆக்கும் என்றாலும் அந்த சந்திரன் மேல் கால் வைத்த விண்வெளி வீத வீரருக்கு ஜோதிடம் எவ்வாறு செயல்படும்? சரி, சொல்லிட்டேன். ஜோதிடமே ஒரு விஞ்ஞானம் என்பதற்கும், ஜோதிடம் விஞ்ஞான அடிப்படையில், அதாவது கிரக சேர்க்கை நட்சத்திரம் கணித அடிப்படையில் ஒரு பலன் என்ற விஞ்ஞானத்திற்கு அப்பாற்பட்ட ஒன்று சொல்லப்படுகிறது என்பதற்கு தானே உண்மை. ஜோதிடத்தை நம்பும் நான் கூட ஒரு பகுத்தறிவாளிடம் விஞ்ஞானம் என்று சொல்ல கூச்சமாக உள்ளது. வானை அளக்கும் இஸ்ரோ நாசா விஞ்ஞானிகளிடம் போய் இதை சொல்ல முடியுமா? சரியா, எந்த கமர்ஷியல் ஜோதிடருக்கும் வந்து ஆதாரத்தை ஒளி தத்துவம் இப்படித்தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்படியே நீளமாக கொடுத்துட்டீங்க, சொல்ல முடியாது. வான் ஆராய்ச்சி செய்யும் உயர் படிப்பை படித்த ஒரு ஜோதிடர் உயர்நிலை, அதாவது இப்போ இந்த வழியாக எடுத்துக்கலாம், விண்வெளி ஆராய்ச்சி செய்யும் உயர் படிப்பை படித்த ஒரு ஜோதிடர் உயர்நிலை துல்லிய பலன்களை கணிக்க உங்கள் பார்வையில் எத்தனை வருடங்கள் ஆகும்? அதாவது நீங்கள் கேட்குறீங்க, நாசா விஞ்ஞானியே ஜோசியராக இருந்துட்டான், உயர்நிலை விஞ்ஞானம் அப்படின்னா இருக்கிறாங்க,
நிச்சயமாக எடுக்கிறார்கள். சர் ஐசக் நியூட்டன் நல்ல ஜோதிடர், மிகப்பெரிய மேதை, விண்வெளி இந்த நூற்றாண்டு மனித குலத்திலேயே மாபெரும் வேதைன்னெல்லாம் சொல்லப்படுகிறார். புவியீர்ப்பு விசையை கண்டுபிடித்தவர். அதற்கு முன்னால் 1000 மனிதர்கள் பிறந்தார்கள், இருந்தாங்க எல்லாருமே. அவர் தான் அவங்க சொன்னார், சிந்திக்கும் மனநிலையில் நான் அமர்ந்திருக்கும் பொழுது ஆப்பிள் மேலிருந்து கீழே விழுந்ததால் இது ஏன் மேலே போகவில்லை அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு ஏற்பட்டது. அதனால நான் புவியீர்ப்பு விசையை கண்டுபிடிச்சேன்னு சொன்னார். நீங்கள் சொல்றது என்ன கேட்குறீங்கன்னா, கணிதம் இயற்பியல் வான் ஆராய்ச்சி செய்யும் உயர் படிப்பை படித்த ஒரு ஜோதிடர் உயர்நிலை துல்லிய பலன்களை கணிக்க உங்கள் பார்வையில் எத்தனை வருடங்கள் ஆகும்? ஆயுள் பத்தாது. அதாவது வானவியல் ஆராய்ச்சியமும் ஜோதிடர்களும் ரெண்டையும் கலந்தவர்கள் இருக்கிறார்கள், இருக்கத்தான் செய்கிறாங்க. எனக்கும் ஓரளவுக்கு வானவியலில் இன்ட்ரெஸ்ட் உண்டு, ஜோதிடத்தை விட குறைவான ஆர்வம் உண்டு. புதன் தானே ரெண்டுக்கும், எனக்கும் ஓரளவுக்கு ஆர்வங்கள் கண்டிப்பாக உண்டு. அதே நேரத்தில் நான் சொன்னதை போல் ஹாலி ஒரு தடவை கேட்டாராம், அவர் பேரில் தான் அந்த இது எட்மண்ட் ஹாலி, அவர் தான் அவர் பேரில் தான் அந்த ஹாலி வால் நட்சத்திரத்தால் தான் அவர் பேரில் தான் இருக்க அந்த ஹாலி வால் நட்சத்திரம். அவர் சர் ஐசக் நியூட்டனுடைய சிஷ்யர், சீடர். ஜோதிட புத்தகங்களை பார்த்து விட்டு ஒரு நாள் கேட்டாராம், என்ன நீங்கள் ஜோதிட புத்தகங்களை வச்சுருக்கிறீங்க அப்படின்ட்டு. நியூட்டன் சொன்னாராம், ஜோதிடத்தை பற்றி நான் அறிந்திருப்பதால் அவற்றை வைத்திருக்கிறேன், நீ அறியாததால் ஏன் என்று கேள்வி கேட்கிறாய் அப்படின்னு சொன்னாராம். அப்போ எல்லாருக்குமே அந்த இது இதாகும். அதாவது ஜோதிடத்தை பற்றிய அறிவுள்ள நானே பெருவடிப்பு காலம் பற்றிய புத்தகங்களை வாசிக்கத்தானே செய்கிறேன். அப்போ எனக்கு இருக்கிற அந்த விஞ்ஞான ஆர்வம் தானே, ஏன்னா பிரபஞ்சத்தையும் ஜோதிடத்தையும் எப்படி கனெக்ட் பண்ணுறது, அதனால தான் நான் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். எத்தனை வருடங்கள் ஆகும்? என்னை விட நான் ஒரு சாதாரண படிப்பாடி, லாங்குவேஜ் தெரியாதவன், ஆங்கிலத்தில் மூல நூல்கள் இருக்கின்றன. ஒரு சில நேரங்களில் நான் நினைத்தது கூட உண்டு, ஒருவேளை ஆங்கிலம் தெரிந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் நம்முடைய அறிவு விசாலமாக இருந்திருக்குமோ அப்படின்ற எண்ணம் இன்னும் இருக்கிறது, இன்னும் எனக்கு இருக்கு. ஒருவேளை ஆங்கிலம் தெரிந்திருந்தால் தமிழில் மொழிபெயர்ப்பு நூல்கள் கம்மி, இந்த காலம் மாதிரியான நூல்கள் விஞ்ஞான நூல்கள் தமிழில் கம்மி. அப்போ ஒருவேளை நமக்கு ஆங்கிலம் தெரிஞ்சிருந்தால் மற்றவங்களை மாதிரி நம்ம மூல நூல்களை ஏன்னா இன்றைக்கு என் குழந்தைகள் ஆங்கிலத்திலேயே படிக்கும்போது என் குழந்தைகளை பார்த்தே எனக்கு பொறாமையாக இருக்கிறது. அப்போ நம்ம பிள்ளைங்கள்லாம் ஒரு 3வது 4வது படிக்கும் போதே இவ்வளோ தூள் கலப்புதே, அப்போ நம்மளும் ஒருவேளை இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தால் நமக்கும் மூல நூல்களை படித்து இன்னும் இந்த அஸ்ட்ராலஜி அறிவு நமக்கு அதிகமாக இருந்திருக்கும். அல்லது ஒருவேளை வேறு ஏதாவது ஒரு வகையில் வானவியலையும் ஜோதிடத்தையும் இன்னும் கொஞ்சம் இணைத்திருக்கலாம். ஒருவேளை தசாபக்தி வருடங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட சில விஷயங்களை பற்றி கூட நம்ம ஆராய்ச்சி பண்ணி தசாபக்தி வருடங்களுடைய அமைப்பை கூட கண்டுபிடிச்சிருக்கலாமோ அப்படின்னு கூட எனக்கு ஆங்கிலத்தை பற்றிய ஒரு எண்ணம் உண்டு. ஆனால் சில நேரங்களில் அது என்ன இருந்தாலும் தாய்மொழி மூலம் படிக்கிறதுனால தான் படித்ததுனால தான் இந்தளவுக்கு அதை இருக்கிறோமோ அப்படின்ற மனசை தேர்த்திக்குவேன். அதனால் எத்தனை வருடங்கள் ஆகும்னு கேட்காதீங்க, இது அறிவு சார்ந்த விஷயம். அறிவுக்கு மாதங்கள் நாழிகை மணி எல்லாமே ஒன்று தான், வருடங்கள் எல்லாம் ஒன்று தான். பரம்பொருள் ஒரு அருளை கொடுக்கணும், இன்னாரை இதை வெளிப்படுத்துவதற்கு இன்னாரை தேர்ந்தெடுக்கிறார் பரம்பொருள் அப்படிங்கிறதான் உண்மை. அதனால் வானவியல் தெரிந்த ஒருவர் ஜோதிடராக வரும்போது அவருக்கு சில விஷயங்கள் எக்ஸ்ட்ராவாக இருக்கும், அவரால் விஞ்ஞான ரீதியில் ஜோதிடத்தை சொல்ல முடியும். சந்தோஷ், சரி. ஒரு விஞ்ஞானியிடம் புதன் வலு, 4வது கேள்வி, ஒரு விஞ்ஞானியும் புதன் வலுவில் தான் உள்ளார், ஆனால் ஏன் அவருக்கு ஜோதிட ஞானம் கிடைப்பதில்லை? நாசாவிலும் இந்துக்கள் அதிகம், ஆயினும் அவர்கள் கடவுள் நம்பிக்கையிலும் ஜோதிட ஆராய்ச்சியிலும் ஈடுபடுவதில்லை. அதற்கான காரணங்களை விளக்கங்கள் ஐயா, தவறு இருந்தால் மன்னிக்கவும். யார் சொன்னது விஞ்ஞானிக்கு ஜோதிட நம்பிக்கை இல்லைன்ட்டு? என்கிட்ட வாங்க, நம்ம இங்கேயே நம்ம இஸ்ரோலே இருக்கிறவங்க எத்தனை பேர் நம்ம கிளையண்ட்னு பாருங்க. ஒரு மிகப்பெரிய இஸ்ரோலே இருக்கிற ஒரு மிகப்பெரிய பதவியில் இருக்கிறவர் அப்பப்போ எப்பாவது பேசுவார், அவருடைய விஷயங்களையும் சொல்லுவார், நமக்கும் சொல்லுவார். ஹரிகோட்டா ஆராய்ச்சி நிலையத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய அமைப்பில் இருக்கிறவர், என்னுடைய மாணவர் என்றே சொல்லிக்கொள்ளக்கூடியவர். இப்படிலாம் சொல்லாதீங்க, நீங்களாம் நினச்சிக்கிறீங்க வானவியல் விஞ்ஞானிகள் விஞ்ஞானிகளுக்கு ஜோதிட நம்பிக்கை இல்லைன்னு நீங்களாம் நினச்சிக்கிறீங்க. மனிதர்கள் எல்லோருக்குமே ஆழமான அறிவுள்ளவர்களுக்கு சில நேரங்களில் கேள்விகளை கேட்பதற்கு ஜோதிட அறிவு நிச்சயமாக உண்டு. பகுத்தறிவாளர்களுக்கு ஏன் இப்போதிலே ஒரு கேள்வி கேட்டீங்களே, பகுத்தறிவாளர்களுக்கு ஜோதிட நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறீங்களா? ஒரு மிகப்பெரிய பகுத்தறிவாளர் என்கிட்ட தனிப்பட்ட முறையில் பேசும்போது நிச்சயமாக சொல்லியிருக்கிறார், நான் இதுவரைக்கும் நான் பார்த்த ஜோதிடம் வேற, ஜோதிடத்தில் அந்த பரிகாரம் அதை ஒரு மனிதனுடைய மனதை பயமுறுத்தி பணம் பறிக்கும் அமைப்பு அப்படின்னு இருக்கும்போது தான் அந்த ஜோதிடத்தை நாங்கள் வேற மாதிரி
ட்ரீட் பண்ண வேண்டியிருக்கு. உங்களை மாதிரி ஒரு விஞ்ஞான ரீதியில் சொல்லும்போது அது சில நிலைகளில் சரியாகத்தானே இருக்கிறது அப்படின்னு அவரே சொல்லியிருக்கிறார். ஒரு மிகப்பெரிய எல்லோரும் அறிந்த ஒரு பகுத்தறிவாளர். அதுக்காக அவர் ஜோதிடத்தை நம்புறாருன்னு நான் சொல்ல மாட்டேன். அவர் வந்து அதை கன்சிடர் பண்ணுறார். அதாவது இல்லை குருஜி, நான் வந்து இந்த மாதிரி நாங்கள் வந்து ஏமாற்றுவதைத்தான் வந்து நாங்கள் வந்து எதிர்க்கிறோமே தவிர ஒரு விஞ்ஞான ரீதியில் நீங்கள் சொல்கிறதையும் நாங்கள் வரவேற்கவே செய்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் ஜோதிடத்தை உண்மையல்ல என்று சொல்லக்கூடிய சில பகுத்தறிவாளர்கள் உண்மையிலேயே ஜோதிடம் தெரிந்தவர்கள். நான் அதற்காக தான் சொல்லுவேன், ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் அந்த பொய்யின்னு சொல்லணும்னு சொன்னால் அந்த விஷயத்தை கற்றுக்கங்கன்னு சொல்லுவேன். அந்த விஷயத்தை கற்றுக்கொண்டு தான் அதை பற்றி நீங்கள் சொல்லணும். பெரியார் அவர்கள் வந்து, தந்தை பெரியார் அவர்கள் ஒரு ஜோதிடத்தை வந்து ஒரு கர்ணவழி செய்தி ஒரு இதே உண்டு. தந்தை பெரியார் அவர்கள் தன்னுடைய அணுக்கச்சீடர் ஒருவரை வந்து ஜோதிடம் பொய் அப்படின்றத வந்து பேசிக்காக வந்து எனக்கு சொல்லணும், அதை வந்து அதற்கான தகவல்களை திரட்டுறதுக்காக எனக்கு பதிலாக அந்த ஜோதிடத்தை வந்து அதை பற்றின தகவல்களை அதை பற்றின இதை கதை சொல்லுங்கள் அப்படின்னு பணிக்கப்பட்ட ஒரு சீடர் வந்து 3 வருடங்களுக்கு கழித்து ஜோதிடத்தை கற்றுக்கொண்டு, இல்லை ஐயா இது வந்து உண்மைதான், ஜோதிடம் உண்மைதான், ஆனால் ஜோதிடர்களுக்குள்ள தான் பிரச்சனைகள் இருக்குது, இதில் சில விஷயங்கள் இருக்கின்றன அப்படின்னு தந்தை பெரியார் அவர்களிடம் சில இதெல்லாம் சொல்லி அவர் அதற்கப்புறம் ஜோதிடத்தை விமர்சிக்கவில்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஆக ஜோதிடம் சரியாகத்தானே இருக்கிறது. ஜோதிடர்கள் தான் அதில் வந்து ஏதாவது ஒன்று அரைகுறை ஞான அறிவோடு எதையாவது ஒன்று சொல்லி அதை வந்து நம்ம வந்து வேறு மாதிரியான விஷயங்களில் கொண்டு போகிறோம், அதான் உண்மையும் கூட. ஆகவே இந்த அமைப்பின்படி எந்த ஒரு விஞ்ஞானி புதன் வலுவில் இருக்கிறார் அப்படி வேணால் வந்துடலாம். புதன் நேர்வலுவில் இருப்பவர்கள் இங்கே தான் இந்த கன்னி மிதனம் அப்படிங்கிறது வந்துடுது. கன்னியில் மிது பிறந்தவர்கள், கன்னியான கணத்தில் பிறந்தவங்க, மிதனம் கன்னின ரெண்டு வீடு இருக்கு இல்லையா, நேர்வலு மறைமுக வலுன்னு சொல்கிறேன் இல்லையா. புதன் நேர்வலுவாக இருப்பவர்கள் அனைவருமே அறிவானவர்களாக இருப்பார்கள். புதன் மறைந்து வலு பெற்றவர்கள் எல்லோருமே ஞானவான்களாக இருப்பார்கள். அறிவுன்றது வேற, ஞானம்ன்றது வேறன்னு சொல்லிட்டு சில நிலைகள் இதுக்கு தான் சொல்லியிருக்கிறேன். அறிவு வேறு, ஞானம் வேறு. அறிவு என்பது அந்த கல்வி அறிவை சொல்கிறோம், ஞானம் என்பது தானே வருவதை சொல்கிறோம். சில நிலைகளில் ஞானம் தானே வரும். தவம் தியானம் மூலமான சில விஷயங்கள்லாம் வந்து எனக்கு அந்த அனுபவம் இருக்குது. நீங்கள் நம்புனா நம்புங்க. ஒன்றை பற்றியே நீங்கள் மனதில் சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது ஏதேனும் ஒரு நிலையில் என்றோ ஒரு நாள், சிலருக்கு வரலாம் சிலருக்கு வராமல் போகலாம், எனக்கு வந்திருக்கிறது. ஒரு முழுமையான ஒரு ஆர்வத்தோடு இதை நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். என்னுடைய இளம் வயதில் வந்து தினமலர் வாரமலரில் வந்து தினமலர் வாரமலர்னு ஒரு புத்தகம் வரும், அது ஞாயிற்றுக்கிழமை புத்தகம். அதில் வந்து ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி கூட 20 வருஷமாவது இருக்கும்னு நினைக்கிறேன், ஆமாம் 20 வருஷமாவது இருக்கும். மிக கடினமான குறுக்கெழுத்து புதிர் வரும், மிக கடினமான குறுக்கெழுத்து புதிர். ஒரு இடியாம் ஒரு பழமொழியை போட்டு, அதாவது ஏதாவது ஒரு பழமொழி, அந்த பழமொழியை போட்டு மிக கடினமாக இருக்கும் அந்த கடினமான குறுக்கெழுத்து புதிர். குறுக்கெழுத்து புதிர்னாலே ஈஸியாக தானே வருது, ஈஸியாக இருக்கக்கூடாது, ரொம்ப கடினமான புதிராக இருக்கும். அந்த கடினமான புதிர்களுக்கு வந்து உடைய சொல்கிறதுக்கு ஒரு ரிவெஞ்சாகவே இருக்கும் அதை கண்டுபிடிக்கிறது. தினமலர் வாரமலர் பத்திரிக்கையில் ஒரு 15-20 வருடங்களுக்கு முன்னால் அதுக்கும் மேலே கூட இருக்கும், 20 வருடங்களுக்கு முன்னாடி வந்த ஒரு இதில் வந்து அதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கே வந்து நான் வந்து புது டெக்னிக்கை யூஸ் பண்ணுவேன். எப்படின்னு சொன்னால், இரவு படுக்கையில் போய் உட்காரும்போது தான், சாப்பிட்டு தூங்குறதுக்கு முன்னாடி தான் அந்த குறுக்கெழுத்து புதிரை போடவே ஆரம்பிப்பேன். அந்த குறு இப்போ கூட நீங்கள் ஹிந்துவில் உங்களுக்கு ஆங்கில அறிவு இருந்தால், ஹிந்துவை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். இந்த பஸ்ஸில் சொல்லுவாங்க இல்லையா குறுக்கெழுத்து போட்டி, எனக்கு தமிழ் தெரியும் அதனால் தினமலர் வாரமலர் தான் சொல்கிறேன். இப்போ வருதா என்னன்னு தெரியாது எனக்கு, ஆனால் என்னுடைய ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி இது வந்தது. மனதை பற்றின ஒரு விஷயங்களுக்காக இதை நான் செயல்படுத்தி பார்த்துருக்கிறேன். உண்மையில் அந்த குறுக்கெழுத்து போட்டியை வந்து படுக்கையில் அமர்ந்து உட்காந்து போட்டுட்டு அதை விடை கண்டுபிடிக்க முடியாது சொன்னேன். விடை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, விடை கண்டுபிடிக்க முடியாத சூழலில் மூளையை நல்லா போட்டு குழப்பிட்டு என்ன என்ன வார்த்தையாக இந்த வார்த்தை இருக்கும் அப்படின்னு அதை பற்றியே நீங்கள் யோசித்து கொண்டு அப்படியே தூங்கிட்டீங்கன்னா கரெக்டாக மிட்நைட் 1 மணிக்கு 2 மணிக்கு எழுந்திருப்பீங்க. திடீர்னு எழுந்திருக்கும் போதே, எழுந்திருச்சு உட்காரும் போதே பளிச்சுன்னு முதல்ல அந்த வார்த்தை தான் உங்களுக்கு நினைவுக்கு வரும். அதாவது உங்களுடைய ஆழ்மனம் நீங்கள் தூங்கிவிட்டாலும் அது வந்து அந்த விடையை பற்றி சிந்தித்து கொண்டே இருந்து நீங்கள் விழிக்கும் போது அது வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் அப்படிங்கிறதான் உண்மை. இதுதான் ஆழ்மன சக்தின்னு சொல்கிறோம். ஆக அந்த மாதிரியான அமைப்புகளுக்கு சில நிலைகளில் மனம் ஒரே அமைப்பில் ஒரு விஷயத்தை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு ஞானத்தை அது வழங்குகிறது. எங்கிருந்தோ பிரபஞ்சத்தில் இருந்து கனெக்ட் ஆகி, இப்படித்தான் பராசரர் வந்து தசாபக்தி வருடங்களை போட்டிருப்பார் அப்படின்னு சொல்கிறேன். தசாபக்தி வருடங்கள் கூட மனித எத்தனத்தின் மனித முயற்சியில் கணக்குகளின் அடிப்படையில் கண்டுபிடிக்கப்பட்டது அல்ல. தசாபக்தி வருட கணக்குகள் வந்து இது மாதிரியான ஒரு தவம்
தியானம் போன்ற பிரபஞ்சத்தோடு மனம் ஒன்றிய நிலையில பராசர மகரிஷி கண்டுபிடிச்சிருப்பார். அதனால தான் மனிதர்களால் நம்மளால அதை வந்து கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு ஜோதிடமனம் தேவரகசியம்னு சொல்லியிருக்கிறார். ஆகவே விஞ்ஞானி என்பவர் புதன் நேர்வழி பெற்றவர், அவர் கல்வி அறிவாளர், ஜோதிடரை போன்றவர். ஜோதிடர் தான் சொல்லலாம், அதுக்காக எல்லா ஜோசியரும் ஞானம் உள்ளவங்கன்னு சொல்லிட முடியாது. குறிப்பிட்ட புதன் வந்து நல்ல வலுவான நிலையில இருக்கிறவங்க ஞானவான்களாக இருக்கிறார்கள். அது வந்து ஒரு மறைபொருள் சாஸ்திரம். விஞ்ஞானம் வேறு, ஜோதிடம் வேறு அப்படிங்கிற அமைப்புல கன்னி வந்து நேரடியான வானவியலையும், மிதுனம் வந்து நேரடி இல்லாத வேறு வகையான ஞானவியலையும் சுட்டி காட்டுவது, அதுதான் உண்மை. ஆகவே எல்லா இது ரெண்டுமே கலப்பு அமைப்பாக இருப்பவர்களுக்கு வந்து விஞ்ஞானியாகவும் இருக்காங்க, ஜோசியராகவும் இருக்கிறாங்க. கன்னியோடு சுத்தமாக தொடர்புள்ளாதவங்க விஞ்ஞானத்திற்கும் அதற்குமே சம்பந்தம் இல்லாமல் ஜோசியராக மட்டும் இருப்பாங்க. இதெல்லாம் கொஞ்சம் உள்ள ஆராய்ச்சி செய்து உள்ளுக்குள் போக வேண்டிய சில விஷயங்களாக இருக்கும், சரியா?